வணக்கம் நேர்களே, இன்னைக்கு இடியாப்பம் மாவு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா பச்சரிசி மாவு, இடியாப்பம் மாவு அப்படின்னு கடையில் கிடைக்கும். இல்லை வந்து இடியாப்பம் மாவு வீட்டிலேயே இடிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பச்சரிசி மாவு தான் இடியாப்பம் மாவு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா உங்கள் தேவையான அளவு உப்பு வேணும். அப்புறம் ரொம்ப முக்கியம் வந்து தண்ணி வந்து கொதிக்கணும். தண்ணி வந்து நல்லா அந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. எவ்வளோ தண்ணி உங்களுக்கு வந்து பிசையிறதுக்கு, நல்லா தண்ணி கொதிச்சாதான் மாவு வந்து பிசையிறப்ப அந்த சாஃப்டாக வரும், இடியாப்பமும் நல்லா வரும். அதனால நான் ஒரு காசடி வந்து தண்ணி வந்து வச்சுருக்கேன். இது நல்லா வந்து கொதிக்கணும். தேவையான அளவு ஊற்றி தான் நம்ம பிசைய போகிறோம். அதனால் நிறைய தண்ணி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் அளவு அப்படிலாம் இல்லை, தண்ணியை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு தோணுதோ அதை வந்து எடுத்து நல்லா அந்த மாதிரி கொதிக்க, நல்லா கொதிக்கணும். இப்போ தான் முட்டுமுட்டாக வருது, நல்லா தலபுல்லன்னு கொதிக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வரணும். இப்போ வந்து இதில் உப்பு போடலாம். தேவையான அளவு வந்து ஒரு ஸ்பூன் நான் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவை, கை பிடிக்கிறப்ப தேவை இல்லையா. இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் டு ஒரு ஸ்பூன் வந்து இந்த மாவுக்கு வந்து உப்பு போதும். அந்த உப்பை வந்து நம்ம போட்டாச்சு. இதில் நல்லா வந்து உப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி அச்சு இடியாப்ப அச்சு எடுத்துக்கோங்க. நிறையா குட்டி குட்டியாக ஓட்டை இருக்கும் இல்லையா. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இடியாப்ப அச்சு வேணும். அந்த அச்சில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா ஓட்டை இருக்கிற மாதிரி குட்டி குட்டி, அப்போ தான் ஒல்லி ஒளியாக வரும். அந்த சைஸை பொறுத்து தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இன்னும் நல்ல தலைபுலன்னு வந்துச்சுன்னா நல்ல தண்ணி எவ்வளோ கொதிக்குதோ அப்போ தான் அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக மாறும். நல்லா கொதிக்க இன்னும் கொஞ்சம் விடுவோம். ஸோ இப்போ இது வந்து அடுப்பு நல்லா கொதிச்சதுனால தண்ணியை வந்து நிப்பாட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நம்ம அந்த சுடு தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இதில் ஊற்றி நம்ம கிளறி கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா கை ரொம்ப தண்ணி கொதிக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிசைய முடியாது. கொஞ்சம் வந்து தண்ணி சுடுதண்ணியை வந்து கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றுறப்ப கை பொசுங்கிடும். அதனால் கரண்டியை வச்சு கிண்டிக்கங்க. எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு பார்க்குறப்பே அது தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். பாருங்கள் மாவு வந்து இது வருது இல்லையா. இந்த நல்லா கிண்டுங்க, தண்ணி வந்து நல்லா இழுக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை சேர்த்துக்கோங்க. மொத்தமாக தண்ணியை ஊற்றிடாதீங்க. இப்போ வந்து நல்லா இப்போ ஊற்றி இன்னும் நல்லா கிளறுவோம். தண்ணி ஊற்ற ஊற்ற அது மிக இழுத்துக்கிட்டே இருக்க பாருங்கள். நல்லா கையில் முதல்ல எல்லா மாவும் ஒட்டுற அளவுக்கு வந்து பண்ணிக்கோ. அப்புறம் கையால் நம்ம பிசையலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி வந்து இழுக்குது பாருங்கள். இன்னும் ஊற்றி ஊற்றி நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கோம். நல்லா ஊற்றி காய் கொஞ்சம் இலகலாக இருக்க மாதிரி இருக்கிறோம். ஒட்டாமல் இந்த பாருங்கள், எல்லா மாவும் ஓரத்தில் இருக்க மாவெல்லாம் முதல்ல எடுத்துருங்க. இந்த பாருங்கள் ஓரத்தில் இருக்க மாவு எல்லாம் அப்படியே வந்துருச்சு. ஒட்டவே இல்லை பாருங்கள், மாவு வந்து ஒன்று அப்படியே சேர்ந்து வந்துருச்சு. நல்லா இட்லி சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இந்த பாருங்கள் மாவை நல்லா கையில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த இடியாப்ப புளியிற அந்த இதில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. வச்சு இந்த ஒரு இட்லி தட்டி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து புளிய வேண்டியது தான் பாருங்கள், அழகாக வருது பாருங்கள் இடியாப்பம். அந்த இட்லி தட்டில் ஒட்டாமல் வரணும் மாவு பிசைகிறப்ப, அதுதான் இதில் பக்குவோம். பாருங்கள் திருப்பி மாவு வச்சாச்சு. இந்த புளியிடும் பாருங்கள், ஒட்டாமல் அழகாக வருது பாருங்கள். இது மாதிரி இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றலாம். அதை சுற்றி சுற்றியும் நீங்கள் ஊற்றலாம். இது வந்து இட்லி இது அளவுக்கு ஊற்றிருக்கோம், இல்லை சுற்றி ரவுண்டாகவும் ஊற்றலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அடுப்பு பக்கத்தை வச்சு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ வந்து இதை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் சுற்றி எப்படி புளியிறதுன்னு பார்க்கலாம். அப்படியே சின்னதுலேருந்து முறுக்கு புளியிற மாதிரி அப்படியே சுற்றி புளிங்க. அவ்வளோதான், ரொம்ப சாஃப்டாக மாவு வந்து நம்ம சுடு தண்ணி எப்படி பிசைஞ்சிருக்கோமோ அதனால தான் அந்த பிசுறு எதுவுமே இல்லை பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வந்துடும். அந்த மாவோட பிசைகிறது தான் நமக்கு இருக்குது. அந்த சுடு தண்ணி நல்லா கொதிக்கணும், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 5 நிமிஷம் நல்லா இந்த பாருங்கள் ஆவி வந்துடுச்சு. 5 நிமிஷத்தில் இப்போ எடுக்கலாம். இந்த பாருங்கள் நல்ல இடியாப்பம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். வேலை வெளி வெளியேன்னு சூப்பராக இருக்குல்ல. அது 5 நிமிஷம் வெந்தால் போதும், அதுக்கு மேலே வேக விடாதீங்க. நல்லா துறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கையில் ஒட்டவும் இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. பார்க்கறதுக்கு அடையே சாப்பிட போல இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து தேங்காய் திருகள் போட்டு வெள்ளம் போட்டாலும் சரி, தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, இது கொஞ்சம் ஆறணும், அப்படியே எடுத்துடாதீங்க. இது பாருங்கள் இடியாப்பம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப அருமையான சாஃப்டான நூலோடு அதை பாருங்கள் இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ரொம்ப உடனே 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி இது.
இதுக்காக உடம்பு முடியாதவங்க எல்லாருமே வந்து இட்லி இடியாப்பம் தான் சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ இடியாப்பம் வீட்டிலே செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியானது, கடையில் வாங்காதீங்க. 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். தண்ணி மட்டும் நல்லா கொதிக்கணும், நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் அதில் விஷயம். இப்போ நல்லாவே இடியாப்பம் ரெடி ஆச்சு. தேங்காய் பாலில் சாப்பிட்டாலும் சரி, தேங்காய் வெல்லம் போட்டு சாப்பிட்டாலும் சரி, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயத்தை பார்த்தாச்சுலேயே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த்.